வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்பாட்டு ராமன் பாகம் 3. ஸோ ஏற்கனவே சாப்பாட்டு ராமன் அதை பற்றி 2 பாகம் வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த லிங்கை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க அந்த பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ சாப்பாட்டு ராமன் பாகம் 3 இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஸ்யூஷுவல், ஸோ சாப்பாட்டை பற்றி தான் பேச போகிறோம். பட் அகைன் இந்த பதிவு போடுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, சமீப காலங்களில் அதாவது இந்த கோவிட் டைமுக்கு அப்புறமா ஆஃப்டர் கோவிட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஃபுட் விலாக்ஸ் அப்படிங்கிறக்கூடிய அந்த ஃபுட்டை பற்றியான பதிவுகள் வந்து நிறைய வீடியோஸ்கள் நாம் வந்து ரீசெண்டாக பார்ப்போம். ஸோ அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் ட்ரை பண்ணுற மாதிரி நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சில சமயங்களில் என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இலவிடாது அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஆரோக்கியமான உணவான இட்லி, அதுலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே வந்து இந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லி இட்லி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சைனீஸ் ஐட்டமோடு கம்பைன் பண்ணி சில உணவுப் பொருட்கள்லாம் நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம். அதுபோக இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா பர்கர் டைப் ஆகும், அதுபோக வந்து சாண்ட்விச் டைப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு காம்பினேஷன்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பரிச்சார்ந்த முயற்சி அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரியில் நம்ம எடுத்துக்க முடியுமா, இல்லைன்னா இது வந்து முற்றிலும் தவறா அப்படின்னு நம்ம ஒரு பெரிய டிபேட்டே வைக்கலாம். ஸோ பட் அந்த டிபேட்டுக்கான ஒரு தொடக்கம் தான் இந்த பதிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கண்டினியூஸாக ஒரு உணவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸை வந்து பல பேர் வந்து பலதரப்பட்ட இடங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான ஸ்டைலில் அந்த கிடைக்கக்கூடிய உணவுப் பொருளில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூடாக பார்க்குறோம். பட் இது வந்து ஒரு தொடர்கதையாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது ரீசெண்ட் டைம்ஸில் தான் இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க தவறு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய இன்று நம்ம சாப்பிடக்கூடிய பல உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே தெரியும். நம்ம காலையில் உணவாக சாப்பிடக்கூடிய இட்லி இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இட்லி உருவாகிறதுக்கு எத்தனை விதமான ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு ஆராய்ச்சி, கிட்டத்தட்ட ஒரு ஆராய்ச்சியை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, மிக பிரமிக்கத்தக்க வகையில் தான் வந்து அதோடய ரிசல்ட் இருக்கும். ஒரு உளுந்து, அதுக்கப்புறம் அரிசி, இதை மிக்ஸ் பண்ணி ஒரு இட்லியாக கொண்டு வந்து, அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் காம்போவாக ஒரு சாம்பார் அப்படிங்கிறத ஒரு ஐட்டத்தை கொண்டு வந்து, ரெண்டத்தையும் வந்து பிரிக்க முடியாதபடி நம்ம இன்றைய காலகட்டத்துக்குள்ளது சாப்பிடக்கூடிய அந்த ஃபைனலாக வந்திருக்கிற அந்த இட்லி சாம்பார் காம்பினேஷன். ஸோ இதுக்கு வந்து முழுக்க முழுக்க யாரோட காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து ருசியில் வந்து பசியோடு இருக்கக்கூடிய பல அந்த ஃபுட் லவர்ஸ் அவங்களோட தாக்கம் தான் இதுக்கான காரணம். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பல ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இந்த ஃபுட் ரிலேட்டடான வீடியோஸ்களாகட்டும் பிளாக்ஸ் ஆகட்டும் நிறையா வந்து விரும்பி படிப்பேன். ஸோ அப்படி நான் பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா, ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இந்தியாவோட ஃபேமஸ் செஃப்போட ஒரு ப்ரோக்ராம். அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, விகாஸ் கண்ணா அப்படிங்கிறவர் ஒரு இந்தியாவோட லீடிங் ஒரு செஃப். ஸோ அவரோட ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் ட்ராவலர் நினைக்கிறேன், அந்த ஃபாக்ஸ் ட்ராவலரில் ஒரு ப்ரோக்ராம் வந்து போடுவாங்க. அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, விகாஸ் கண்ணா ட்விஸ்ட் ஆஃப் டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த விகாஸ் கண்ணா என்ன பண்ணுவார் அந்த ப்ரோக்ராமில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ட்ராவல் பண்ணிட்டே போயிட்டு இருப்பார். ஸோ ட்ராவல் பண்ணி போகக்கூடிய இடங்களில் அந்தந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய மிக சிறப்புமிக்க உணவுகளை வந்து அவர் வந்து டேஸ்ட் பண்ணுவார். அப்படி டேஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அந்த பகுதியில் இருக்கிற பெஸ்ட்டு செஃப் இல்லைன்னா வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸு, ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவங்களோட வீட்டுக்கு இல்லைன்னா அவருடைய கிச்சனுக்கு போயிட்டு அவங்க எந்த ஸ்டைலில் வந்து சமைக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் வந்து வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து அவர் கூட இருந்து எந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்க, எந்த பதத்தில் போடுறாங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவார். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துட்டு அதுக்கப்புறமா அதை டேஸ்ட் பண்ணிட்டு அதை நம்மகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து ஹிஸ்ட்ரி எப்படி அந்த பர்டிகுலர் ஃபுட்டுக்கு வந்து எப்படி வந்து ஹிஸ்ட்ரி வந்தது, அதுக்கப்புறமா இந்த ஸ்டைலில் வந்து எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி சமைச்சிட்ருக்காங்க அப்படிங்க மாதிரி பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார். ஷேர் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் பார்ட்டில் என்ன வரும் அப்படின்னா, அவரோட கிச்சனுக்கு வருவார். ஸோ அவரோட கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமோட அந்த டைட்டில் வரும், டுவிஸ்ட் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னு. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸில்
அவரோட அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு அவர் வந்து ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணுவார். சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு செட்டிநாடு சிக்கன் கிரேவி அவர் ட்ரை பண்ணிட்டு வந்தார் அப்படின்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த செட்டிநாடு கிரேவியில் என்னெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி டெலிவரி பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த பரிச்சாந்தமான முயற்சி. சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் பல உணவுப் பொருட்கள் வந்து இந்த மாதிரியான சில பேரோட முயற்சிகள்னாலலாம் வந்து காலப்போக்கில் மருவி மருவி அது வந்து நம்மளுடைய அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக மாறிப்போச்சுன்னா அது வந்து மிகையே இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செஃப்ட இருந்து ஆரம்பியா, ஏன் இது வந்து மாற்றம் வந்து ஒரு சின்ன இடத்துலேருந்து ஆரம்பிக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அகைன் நான் சொல்கிறது என்னென்னா மாற்றம் வந்து எங்கேருந்து வேணாலும் வரலாம், பட் அது இடத்தை பொறுத்து கிடையாது, அது வந்து ஒரு ஆட்களோட திறமை, பட் அந்த சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய தேவைகள் இதை பொறுத்து தான் வந்து அது வந்து தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லலாம். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய வடகறி. ஸோ சென்னையில் வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு உணவு பதார்த்தம் என்ன அப்படின்னா வடகறி. இதில் வந்து தமிழில் நீங்கள் வந்து பிரித்து சொல்லி பார்த்தீங்கன்னா வடை கூட்டல் கறி. ஸோ இதோட ஆதி என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஈஸியாக நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ வடைகறி அப்படிங்கிறது என்னென்னா மீந்து போன முத நாள் வைத்த வடை, இல்லைன்னா காலையில் வைத்த வடை வந்து மீந்து மிச்சமாக இருக்கிற அந்த வடையை உதுத்து போட்டு ஒரு கறியாக ஒரு குழம்பு மாதிரி பண்ணி இல்லைன்னா குருமா மாதிரி பண்ண ஆரம்பித்து நாளடைவில் அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் அது என்ன சொல்கிறது அது ஒரு ஹோட்டலில் ஒரு பிரதானமான ஒரு உணவு பொருளாக மாறிப்போச்சுன்னா அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் நான் என்ன சொல்கிறதுன்னா ஒரு மாற்றத்திற்கான ஒரு துளிர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதான். ஓகே, நான் இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா தேவை. தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த வடைகறியுமே வந்து ஒரு தேவை தான். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த வடை அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, அது வந்து நோட் பண்ணிக்கோங்க, கெட்டு போகாத உணவுப் பொருள். ஸோ வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் ஒரு கிரேவியாக ட்ரை பண்ண ஆரம்பித்து தான் நமக்கு இப்போ கூடிய இருக்கக்கூடிய அந்த வடைகறி. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எல்லோரும் வந்து அந்த பழைய வடையை போட்டாங்களா அப்படிலாம் கிடையாது. இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த உருண்டை குழம்புனு சொல்லக்கூடிய அந்த பருப்பு ஊசி மாதிரி பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரேவி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு தேவைக்கான ஒரு தேடலுக்கான கிடைத்த ஒரு விடை தான் வந்து இந்த வடைகறி அப்படின்னு சொல்லலாம். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் எக்ஸ்பீரியன் பண்ண ஒரு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 2007 சென்னையில் முத முதல்ல ஒரு கம்பெனிக்கு வேலை போயிட்டுருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டீனர் வந்து 7:10 என்னோடய கம்பெனி பஸ் வந்து வரும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6:50 வந்து நான் அந்த பஸ் ஸ்டாப்க்கு வந்து சென்னை சாரி டீனர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்துடுவேன். அப்போ என்னென்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே கிட்டத்தட்ட 1-1.5 hours வந்து பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிடும். பசி தாங்க மாட்டானா சேகர் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் வந்து 1.5 hours சிறுசேரிக்கு ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ கிட்டத்தட்ட அது 8:30, 8:45 ஆயிரும். அதனால் வந்து நான் மோஸ்ட்லி அங்கே டீனரில் இருக்கக்கூடிய ஹோட்டல்லே வந்து சாப்பிட்றேன். சென்னையில் டீனரில் அந்த ஹோட்டலோட பேர் என்னென்னா இந்தியன் காஃபி ஹவுஸ். ஸோ இன்றளவுக்கும் அந்த ஹோட்டல் வந்து இயங்கிட்டுருக்கு. ஸோ அந்த ஹோட்டல் வந்து எனக்கு வந்து ரொம்ப பழக்கமான பிடித்தமான ஒரு ஹோட்டலாக மாறிப்போச்சு. பட் அது வந்து டேஸ்ட்டுக்காகன்னு ஒரு விதத்தில் எடுத்துக்கலாம், இன்னொரு என்னென்னா எனக்கு வந்து அது பழக்கப்பட்ட ஹோட்டல் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து மிக பிடித்தமான ஒரு ஹோட்டல். அங்கே வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அது என்ன அப்படின்னா எனக்கு பிடித்தமான ஒரு உணவுப் பொருளில் ஒன்று என்ன அப்படின்னா பூரி. ஸோ அங்கே வந்து 2007 ஒரு பூரி செட்டோட விலை என்ன இருந்தது அப்படின்னா 15 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. அந்த விலைப்பட்டியில் பார்க்குறப்ப என்ன இருந்ததுன்னா ரெண்டு விதமான பூரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து பூரி அப்படின்னு போட்டு 15 ரூபா, கீழே வந்து பிளைன் பூரி அப்படின்னு போட்டு 17 ரூபா போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளாக விட்டுட்டு பிளைன் பூரின்னு எப்படி கிளங்கலாமல் எப்படி பிளைனாக எப்படி சாப்பிட முடியும் அப்படின்ட்டு டவுட் இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து அங்கே சர்வ் பண்ணக்கூடிய சர்வர்கிட்ட வந்து நான் கேட்டேன், ஸோ பிளைன் பூரின்னு என்ன அப்படின்னு கேட்டப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா மசாலாக்கு பதிலாக வந்து சாம்பார் கொடுப்போம் அப்படின்னாங்க. ஏன்னா அது சக்கரை பொங்கல் வடகறி மாதிரி காம்போவாக இருக்கு, ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு விட்டுட்டு நான். பட் ஒரு கட்டத்தில் ஒரு 2 ரூபாய்க்கு வந்து ஒரு பூரி எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரொம்பவே வந்து ரொம்ப ஒரு சுவையான ஒரு உணவாக தான் இருந்தது. ஸோ அன்றிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போலாம் வந்து கொஞ்சம் பசி அதிகமாக இருக்குதோ அப்போலாம் வந்து நான் அந்த பிளைன் பூரி சாப்பிட ஆரம்பிச்சேன். ஸோ இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா தேவைக்கான தேடலுக்கும் வந்து ஒரு புது ஒரு ஒரு டிஷ் பிறக்கும் அப்படின்னா இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஆபியஸாக. ஸோ அந்த காம்போ மாறுது பாருங்கள், அந்த பூரி வித்து கிழங்குக்கு பதிலாக பூரி வித்து சாம்பார் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் காம்போ ட்ரை பண்ணுறோம்ல. ஸோ இதை தான் நான் வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. ஸோ தேவைக்கான தேடலுக்காகவும் ஒரு புதிய தேடல் வந்து பிறக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொத்து புரோட்டான்னு சொல்லக்கூடிய அந்த புரோட்டா டிஷ் ஆகட்டும்,
ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பரோட்டா வந்து மோஸ்ட்லி வந்து 80-90% ஆஃப் த பீப்புள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும் அப்படின்னா, பரோட்டா எடுத்தோமா நல்லா பிச்சு போட்டு அதில் சால்னா அவ்வளோ ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் சாப்பிடும். ஸோ இதுலேருந்து மருவி வந்தது அந்த கொத்து பரோட்டா. ஏன்னா வந்து நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு பிச்சு போகிறீங்க, நாங்களே அதை வந்து ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பரோட்டா வந்து பிச்சு போட்டு அதுக்கப்புறம் சால்னா போட்டு அதுக்கப்புறமா அது ஆடானா வந்து முட்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணாங்க. ஸோ இதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ஹிஸ்ட்ரியாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கண்டென்மெண்ட் சொல்லிட்டு இந்த பதிவு வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து இந்த சாப்பாட்டு ராமன் கேட்டகரியில் இந்த கலாச்சாரம் பண்பாடு அதுக்கு வந்து மிக முக்கிய ஒரு பங்காற்றுறது இந்த உணவும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான உணவோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளோட டேஸ்ட் பொறுத்து வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து திருநெல்வேலியில் செய்யக்கூடிய சாம்பாரும் மதுரையில் செய்யக்கூடிய சாம்பாரும் சென்னையில் செய்யக்கூடிய சாம்பாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விதமாக இருக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைலு, அந்தந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய மசாலாக்கள் இதோட கூட்டு கலவையிலும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வரும். ஸோ இந்த பகுதியில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பரிச்சார்ந்த முயற்சி தவறில்லை, பட் அதுலேயும் வந்து ஒரு லிமிட்டாக வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு கரெக்டான ஆள்கிட்டருந்து உருவாக்கம் வந்ததுன்னா மிகச்சிறந்த ஒரு படைப்பு வரும் அப்படிங்கிறது எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய இந்த பதிவு மூலமாக நான் சொல்கிறது. ஓகே, மீண்டும் இதேபோல் அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை பசித்திருங்கள் ருசியோடு.